இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நாங்க வந்து இப்போ ஒரு கெஸ்ட் சிங்கரை இங்க அழைச்சிருக்கோம். மகாகணபதி சார் உங்களுக்காக பாட போறார். ஒரு பலத்த கைத்தட்டல். அதாவது சாய் விக்னேஷ் வந்து சாய் கிருபையையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ரெண்டு பேரையும் வச்சுட்டு அவர் வச்சிருக்கார். ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் கைகாலெலாம் உதறி போச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து பக்காவாக எல்லாம் செட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து அன்ஸ்டாப்பபிள் தான், எவனும் இங்கே நிறுத்த முடியாது. அதாவது இந்த மாதிரி ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து என்ன தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, இல்லை என்னதாலும் வந்து பண்ணாலும் கிடைக்காது. ஆக்சுவலாக இதுக்கு இந்த ஜாய்க்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான், நீங்கள் எல்லோரும் தான், நீங்கள் எல்லோரும் தான். இந்த பாகுபலி படம் பார்த்தும்போது எனக்கு வந்து இந்த பாகுபலி படத்தில் வந்து அவன் வந்து ஒரு வில்லில் ஒரு நாலு அம்பை வச்சு விடுவார்ல, அவர் இவர் தான் இந்த உட்காந்துருக்கார் பாருங்க. ஒரே கையில் ஒரு நாலு ஃப்ளூட்டை வச்சுட்டு இருக்காரு ஆக்சுவலாக. அப்படி அப்படியே ஸோ இனிமேல் வந்து இவர் வந்து பாகுபலி ஃப்ளூட்டிஸ்ட்னு இந்த பேரோட வழங்குவார். ஆக்சுவலாக இவர் திகழப்படுவார். என்ன ட்ரம்ஸ் இங்கே பாருங்க, இவரை பாருங்க சார், ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்துருங்க நீங்கள். என்ன போடுறாரு இவர் ஆக்சுவலாக, ஆடலுடன் பாடலை கேட்டு. தபலா என்ன தபலா என்ன என்ன சார், ஒன்றும் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை சார். பாருங்க எப்படி ஸ்வெட் ஆகி வார்த்தை பாய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க நெஞ்செல்லாம் படபடக்குது உங்களுக்கு. சரியா, நீங்களாம் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு மிமிக்ரி பண்ணி காமெடி பண்ணணுங்கிறதுக்கோசம் நான் பாட வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் இதில் ஸ்ருதி இருக்காது, நான் தாளத்தில் இருக்க மாட்டேன், நான் சரியாக பாட மாட்டேன்ங்கிற எல்லா ஸ்டாச்சுரி வார்னிங்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். அதுக்கு வந்து சரியா இந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடல் தன் வீட்டுக்கு வரக்கூடிய மனைவியை பற்றி, அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மருமகளை பற்றி பாடிய வந்த பாடல். இந்த பாடலை நான் என்னோட மனைவிக்கு டெடிகேட் பண்ணுறேன், டைனா பிரைஸ் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இந்த பாடலை நான் எப்போ கேட்டாலும் இது என்னமோ இந்த பாட்டு அவளுக்கோசரமே எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கரெக்டா கரெக்டா, எனக்கு என்னமோ இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு அவளுக்கு அவசரமே கண்ணதாசனும் டிஎம் சௌந்தரராஜனும் எம்எஸ் விஸ்வநாதனும் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் இந்த பாட்டை நான் பாடுறேன், கண்ணெதிரே தோன்றினால் என்கின்ற பாடல். அதை நான் உங்களுக்கு கொடுக்கறத தைரியத்தை நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ராவில் இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு சொன்னால் அது ஒரு அதீத தைரியம் தான். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு அதீத தைரியத்தில் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம், அதில் நம்ம சக்ஸஸ் ஆகணும். நிச்சயமாக வந்து இந்த பாடலை ஓரளவுக்கு அதை நான் ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் டெடிக்கேட்டிங் டு மை லவ். கண்ணெதிரே தோன்ற
காட்டினால் நேர் வழியில் மாற்றினால் நேற்று வரையே மாற்றினால் கண்ணெதிரே தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாளா என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானால் இன்று கண்ணெதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேர் வழியில் மாற்றினார் நேற்று வரையே மாற்றினார் கண்ணெதிரே தோன்றினார் தேங்க்யூ 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 நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துல இந்த பாட்டு ஒரு நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துல நான் வந்துட்டேன் தயவு செஞ்சு நான் பண்ணிருந்தேன் இல்ல அவர் வந்து சைட்ல வந்து நான் வந்து ஒரு பாட்டு பாடுறேன் எனக்கு சுதிலாம் எதுவுமே தெரியாது நான் அப்படியே பாடுறேன் இவ்வளவு சூப்பரா பாடுறாரு அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான் அதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான் உங்களை பார்க்கும் போது ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன பாட வைப்பா சார் இது என்னடா இது அம்மா போச்சு மகா கணபதி அவ்வளவு சாதாரணப்பட்டவர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா பாருங்க நான் நாட் ஓன்லி ஆர்கனைசர் எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாருங்க இதுவே போறோம் நமக்கு சக்சஸுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு என்ன தைரியமா வந்து சுதி சுத்தமா தாள நிர்ணயத்தோட அழகா அந்த சின்ன பாட்டை பாடியிருக்காரு பாருங்க நயனா மேடம் நீங்களும் வாங்க மேலே மடைக்கு வாங்க ப்ளீஸ் கம் ஆமா உங்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலி ஐ எம் ஆல்வேஸ் டெப்டட் டு மை வைஃப் என்னோட வைஃப் இல்லைன்னு சொன்னா நான் இந்த லெவல் கிடையாது டயனா என் மேல அவளுக்கு காதல் இருக்கா இல்லையாங்கிறத இப்ப சொல்லுவாப்ப ஆக்சுவலா திடீர்னு பேச சொன்னா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அதாவது எங்களோட லைஃப பத்தி என்ன சொல்றா எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் அன்பா எக்ஸ்ட்ரீம் தான் இப்படி இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான் எல்லாத்தையுமே நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் மேபி நான் வந்து எப்பவுமே ஸ்மைலிங்காக தான் இருப்பேன் அதுக்கு இவ்வளோ ஒரு ரீசன் தான் தேங்க்யூ ஃபார் டெடிகேஷன் இவ்வளோ வைக்கப்படுவேன் எனக்கு தெரியாது ஆக்சுவலா விக்னேஷ் சாய் விக்னேஷ் இந்த மொமெண்ட்டை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் இந்த 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 பாடலை ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு பேண்ட் பண்ணி கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வெரி ஷார்ட் ஸ்பேனில் வித்தவுட் நோட்டீஸ் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது நம்ம செட்டாக பாடிட்டு இருக்கவா அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவளுக்கு ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து அன்றைக்கி அந்த ரெண்டு குழந்தைகள் பாடினா இன்றைக்கி சார் பாடினார் அந்த பக்கவாத்தியக்காரங்கள்லாம் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க அவளை ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து ஒரு பெரிய கிரேட்டு அந்த மனது ஆயுமானம் இருந்தால் தான் வர முடியும் நான் இவளுக்கு வாசிக்க மாட்டேன் அவளுக்கு வாசிக்க மாட்டேன்னு சொல்லுவா நிறைய பேர் இருக்கா அதுமாரி பக்கவாத்தியக்காரர்களும் ஆர்டிஸ்ட்டுகளும் அவள் ஆர்கெஸ்ட்ரா கூட நான் வந்து அந்த ஸ்டாண்டர்டாக அவளுக்கு என்ன வாசிச்சுருக்கோளோ அதுக்கு தான் இருப்பாளை ஒழிய ஆட் பண்ணினாக்க அவள்லாம் ஒத்துக்கவே மாட்டான் அந்த ஒரு பெரிய மன பக்குவம் இருக்க இந்த ஆர்டிஸ்ட் இந்த வித்வான்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மனசு அது அது வந்து இந்த சாய் விக்ரேஷனுடைய மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லாரும் அமைஞ்சிருக்கா அந்த குரூப்பில் அதான் ரொம்ப விசேஷம் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இந்த நம்ம சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இங்கே சார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் கீபோர்ட் டூவில் பேசிட்டு இருந்தேன் அப்போ சொன்னார் ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் சார் நம்ம வந்து
மக்களுக்கோசரம் நம்ம பண்ணணும், ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், அப்பதான் மேல் மேலும் அவங்க வந்து நம்மளை வந்து லைக் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சாய் விக்னேஷ், ஆன் பிகாஃப் ஆஃப் யூ ஆஸ் ஃபவுண்டர் ஆஃப் நந்தவனம், ஓகே, ஐ ஆம் டெல்லிங், வென் எவர் த லைட் மியூசிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன், திஸ் ட்ரூப் ஷுட் பி ஹியர். தட் இஸ் த ஆர்டர், அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் டு கண்டினியூ மோர் சச் ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ யூ. சரியா கலக்குறீங்க சார் நீங்கள், ஏதாவது ஒரு ஒரு அமெச்சூர் சிங்கரை மேடை வரைக்கும் இழுத்துருக்கீங்கன்னா அது நீங்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது, அதனால தான் ஒரு பாட்டாக டெடிகேட் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். இல்லை சார், ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்கும்போது அவர் அதான் சொல்லியிருந்தார், நம்ம எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அவருக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இவ்வளோ எல்லாருமே டாப் கிளாஸ் மியூசிஷியன்ஸ், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் வாசிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அண்ட் நீங்கள் இங்கே பாடினதும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக, அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் மோர் சச் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ யூ. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ மக்களே ஃபார் என்கரேஜிங் மீ. தேங்க்யூ.